இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1 வந்தது தொடர்ந்து ப்ரோமோ 2 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ப்ரோமோ 1ல கமல் சார் கொஞ்சம் ஃபயரோட இருந்தார்னே சொல்லலாம். ஏன்னா விதியா விதி மீறலா இதை பத்தி பேசும்போதே நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணோம். ஸ்ருதி அண்டு பாவனி இவங்க ரெண்டு பேரும் செய்த தவற கமல் சார் கண்டிப்பா எடுத்து சொல்லுவாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு தாங்க ப்ரோமோ 2ல பூர்த்தி செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா கமல் சார் கிட்ட பாவனி வசமா சிக்கிட்டாங்க. பாவனியோட உண்மை முகம் இதுதான் அப்படின்ட்டு சூப்பரா படம் போட்டு காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாவனி உண்மையை நம்ம என்ன டைம்ல சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது உண்மைதான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாங்க பிளான் பண்ணல, நாங்க இப்படி பண்ணல, அப்படி பண்ணல அப்படிலாம் சொன்னீங்க. அங்க எல்லாரும் டிவில என்ன பார்த்தோம்னா, நீங்களும் இவங்களும் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தான் எடுத்தீங்க. இப்படி இவர் பேசிக்கிட்டே இருக்கும் போது, இல்ல சார் அது வந்து சார் போய் சார் பாவனி ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. உடனே கமல் சாரும் நீங்க பப்ளிக் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டீங்க பாவனி அப்படின்றத புரிய வைக்கிறாருங்க. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம செஞ்ச விஷயம் சரியா தப்பா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம மாத்தி மாத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் கமல் சார் சொல்றாரு. இந்த ப்ரோமோவை இப்படியே முடிக்கிறாங்க, ஆடியன்ஸும் செமையா கிளாப் பண்றாங்க. இந்த ஒரு ப்ரோமோ ரொம்பவே ஃபயரான ப்ரோமோ தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ப்ரோமோல அபிஷேக வச்சு செஞ்சா கமல் சார், அடுத்ததான் இப்ப பாவனையை வச்சு செய்ய காத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாவனி மட்டும் இல்லங்க, ஸ்ருதியும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, பாவனி எனக்கு நான் ஹெல்ப் பண்றியா இல்லையான்னு கேட்கும் போது அவ ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ட்டு பாவனிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகளா இருந்துதான் இந்த வேலையை செஞ்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல குறும்படம் இருக்கு. அதே மாதிரி தாமரை செல்விக்கு கமல் சார் என்ன அறிவுரை சொல்ல போறாருன்றதையும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அந்த வகையில் நீங்க இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.